பாண்டியராஜன் இங்க இணைப்பில் இருக்கலாம். பாண்டியராஜன், பிளஸ் டூ விடைத்தாள் திருத்தும் பணிகள் 79 மையங்களில் நடைபெற்ற நிலையில் 30,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். ராஜகுமரன், மாணவர்கள் பிளஸ் டூ முடிவினை எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம், என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு ராஜகுமரன், இது குறித்த விரிவான தகவல்கள். பிளஸ் டூ மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கின்றன. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த பிளஸ் டூ மாணவர்களுடைய அந்த தேர்ச்சி விகிதங்கள் தொடர்பான விவரங்களை வெளியிட இருக்கின்றார். மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண் மற்றும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், பாடவாரியாக சென்றம் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை மற்றும் அரசு பள்ளிகள் எத்தனை 100 விழுக்காடு அளவிற்கு தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றன. இதற்காக சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தற்போது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் பள்ளிக் கல்வித்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இணைந்து அந்த பட்டியலை வெளியிட இருக்கின்றார்கள். மேலும் மாணவர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் தொலைபேசி எண் மூலமாக பதிவு செய்திருப்பார்கள். அனைத்து பள்ளிகளிலும் அதன் வழியாக மாணவர்களுடைய தொலைபேசி எண்ணும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் மாணவர்கள் வழங்கியிருந்த அந்த தொலைபேசி எண்ணுக்கே குறுஞ்செய்தி வழியாக இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுடைய அந்த தேர்ச்சி சதவீதம் மற்றும் மாணவர்களுடைய அந்த மதிப்பெண் விவரங்கள் வெளியிடப்பட இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பள்ளியில் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகள் மூலமே நேரடியாக தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த வளாகத்தில் இயங்கக்கூடிய தேசிய தகவலியல் மையங்கள் மற்றும் அனைத்து மாவட்ட மைய கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வுகளை பார்த்து அந்த முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் பள்ளி மாணவர்களுக்கும் தனித்தேர்வர்களுக்குமான தேர்வு முடிவுகள் அவர்கள் பதிவு செய்த செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தி வழியாக அனுப்பி வைக்கப்படும் என்று ஏற்கனவே அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் 4 இணையதள முகவர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலமாக மாணவர்கள் கணினிகள் மூலமாக அந்த தேர்ச்சி விகிதங்களை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. என்றாலும் அந்த அளவிற்கு தேவையில்லாத அளவிற்கு உடனடியாக மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாகவே மதிப்பெண் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பிளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வை பொறுத்தவரை கடந்த மார்ச் 13 தொடங்கி ஏப்ரல் 3 வரை நடத்தப்பட்டது. இந்த தேர்வை தமிழ்நாடு முழுவதும் 8,30,000 மாணவ மாணவிகள் எழுதியிருந்தார்கள். அவர்களுடைய விடைத்தாள்களை திருத்தும் பணி மாநிலம் முழுவதும் 79 மையங்களில் கடந்த ஏப்ரல் 10 தொடங்கி 21 வரை நடைபெற்றது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த ஆண்டில் தேர்ச்சியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய 100% தேர்ச்சி பெற்ற எண்ணிக்கை வெளியிடப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி இன்னும் சற்று நேரத்தில் அந்த தேர்வு முடிவுகளை வெளியிடும் பொழுது மாவட்ட வாரியாக அதிகப்படியான தேர்ச்சி விகிதங்களை பெற்றிருக்கக்கூடிய மாவட்டங்கள் தொடர்பான விவரங்களும் இடம்பெற இருக்கின்றன. மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு எந்த அளவிற்கு அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக இயற்பியல், வேதியியல், உயிரியல் உள்ளிட்ட பாடங்களிலே சில பாடங்கள் இந்த ஆண்டு சிரமமாக இருந்ததாக தேர்வு எழுதி வந்த மாணவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பாடவாரியாக மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாகவும் இந்த ஆண்டில் அந்த விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கின்றன. கடந்த ஆண்டை பொறுத்தவரை ஏறக்குறைய 93 விழுக்காடு அளவிற்கு தேர்ச்சி இருந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக 0.5 விழுக்காடு அளவிற்கு மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்கின்றது. இந்தியாவில் அதிக அளவில் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருப்பதால் கிட்டத்தட்ட 52 விழுக்காடு அளவிற்கு மாணவர்கள் உயர்கல்வி சேர்க்கை பெறுகின்றனர். அந்த அளவிற்கு மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கின்றது கடந்த சில ஆண்டுகளில் தமிழகத்தில். அந்த அடிப்படையில் இந்த மாநில பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த 93 விழுக்காடு என்பதை கடந்து இந்த ஆண்டு ஏற்றம் பெற்றிருக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் மாணவர்களுடைய அந்த அதிகாரப்பூர்வ தேர்ச்சி விகித விவரங்கள் வெளியிடப்பட இருக்கின்றன. 9:30 வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான தொழில்நுட்ப ரீதியிலான பணியிலே பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கில் கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பள்ளிக் கல்வித்துறையினுடைய உயர் அதிகாரிகள், இயக்குநர்கள், செயலாளர்கள் எனும் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அந்த அறைகளுக்கு வருகை தந்து அவர்கள் அந்த முடிவினை வெளியிட இருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த முடிவுகள் வெளியிடப்படும் பொழுது உடனடியாக பள்ளிக் கல்வித்துறையினுடைய இணையதளத்தின் மூலமாகவும் அனைத்து விவரங்களும் பதிவேற்றம் செய்யப்பட இருக்கின்றன. அந்த பள்ளிகளுடைய பட்டியல், அந்த பள்ளிகள் பெற்றிருக்கக்கூடிய தேர்ச்சி விழுக்காடு கடந்த ஆண்டுடன் ஒப்பிட்டு இந்த ஆண்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தேர்ச்சி விகித மாற்றங்கள், மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு எவ்வளவு, மாணவிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு எவ்வளவு என்பது தொடர்பான விவரங்கள் அமைச்சர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டவுடன் அடுத்த சில நிமிடங்களில் உடனடியாக பள்ளிக் கல்வித்துறையினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாகவும் தகவல் தெரிவிக்கப்படும்.